வணக்கம். உங்கள் வீட்டில் ரோஜாப்பூ இருந்தால் எத்தனை நோய்களை தீர்க்கலாம் தெரியுமா? நமது நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்த மற்றும் ஆயுள்வேத மருத்துவத்தில் ஒரு செடியின் வேர், பட்டை, காய், கனி, அதன் பூக்களையும் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். ரோஜாப்பூ பாரத தேசமெங்கும் வளர்க்கப்படுகின்றது. அந்த ரோஜாப்பூவை கொண்டு பலவிதமான நோய்களுக்கு தீர்வு கண்டுள்ளனர் நம் முன்னோர்கள். ரோஜாப்பூக்களில் ஹைபிரிட் எனப்படும் கலப்பு ரோஜா பூக்களை விட பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜா ஆகியவையே மருத்துவ சிகிச்சைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது ஏற்றதாகும். இங்கு ரோஜா பூக்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ரோஜாப்பூ பயன்கள்: தலைவலி, சிலருக்கு உடலில் பித்தம் அதிகரித்து விடுவதாலும் வேறு பல உடல் ரீதியான காரணங்களால் தலைவலி ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட தலைவலியால் அவதிப்படுபவர்கள் மற்ற எந்த மருத்துவ முறைகளும் நாடுவதற்கு முன்பு புதிதாக பூத்த ரோஜாப்பூ ஒன்றை எடுத்து அதன் வாசத்தை சிறிது நேரம் முகர்வதால் கடுமையான தலைவலி குறையும். உடல் துர்நாற்றம்: உடலில் அதிகம் வியர்வை சுரக்கும் நபர்களுக்கும் மாமிசம் உணவுகள் அதிகம் சாப்பிடும் நபர்களுக்கும் உடல் துர்நாற்றம் அதிகம் இருக்கும். அவர்களது உடல் துர்நாற்றம் போக்க சரியான தீர்வாக ரோஜாப்பூ இருக்கின்றது. இதன் இதழ்களை சாப்பிடுபவர்களுக்கு வியர்வையினால் உண்டாகும் விஷத்தன்மையை உங்கள் உடலிலிருந்து நீக்கி உங்கள் உடலை குளிர வைக்கின்றது. எனவே கோடை காலங்களில் ரோஜாப்பூ இதழை அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. வாய்ப்புண்: உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் போதும் காரமான உணவுகளை அதிகம் உண்பதாலும் பலருக்கு வாய்ப்புண்கள் ஏற்படுகின்றன. இதற்கு மருந்தாக இரசாயனங்கள் கலந்த மருந்துகளை பயன்படுத்துவதை விட சிறிது ரோஜா இதழ்களை மென்று சாப்பிடுவது சிறந்த நிவாரணமாக இருக்கின்றது. இது உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி வாய்ப்புண் உருவாவதை குறைத்து அதனால் ஏற்படும் எரிச்சல் உணர்வு மற்றும் வலியை குறைக்க உதவுகின்றது. ஆண்மை குறைபாடு: உடல் உஷ்ணம் அதிகம் இருப்பவர்களுக்கும் வெப்பம் நிறைந்த இடங்களில் பணிபுரிகின்ற ஆண்களுக்கும் அவர்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகின்றன. ரோஜாப்பூவின் இதழ்களை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சியடைந்து ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்குகின்றது. ரோஜாப்பூவை அடிக்கடி முகர்ந்து கொள்வதால் உடலுறவில் ஆர்வமில்லாத நிலை நீங்கும். மலச்சிக்கல்: ரோஜா இதழ்கள் வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலையை சீர் செய்கின்ற சக்தி அதிகம் கொண்டுள்ளது. இது செரிமானம் நடக்க மிகவும் உதவியாக இருக்கின்றது. மேலும் உங்கள் பசியை மேம்படுத்த உதவுகின்றது. மலச்சிக்கல் குறைய இது ஒரு சிறந்த மருந்து ஆகும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க ரோஜா இதழ்களை மென்று சாப்பிடுவது நல்லது. இளமை தோற்றம்: அனைவருக்குமே எப்போதும் இளமையாக தோற்றமளிக்க வேண்டுமென்கின்ற ஆவல் இருக்கத்தான் செய்கின்றது. இதற்காக விலையுயர்ந்த பல அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை விட ரோஜாப்பூ இதழ்களை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் உங்களின் தோலின் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கின்றது. மாதவிடாய்: பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் உதிரப்போக்கு ஒரு இயற்கையான நிகழ்வாகும். ஆனால் சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு அதிகரிப்பதும் அடிவயிற்று வலி ஏற்படவும் செய்கின்றது. இத்தகைய காலங்களில் பெண்கள் காலையில் ரோஜா இதழ்களை சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். நன்றி. Thanks. Like and subscribe.